வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீகனிசம் அண்ட் அனிமல் ரைட்ஸ். அதை பற்றி நம்ம கிட்ட உரையாடுறதுக்காக நம்மளோட அனிமல் ஆக்டிவிஸ்ட் மிஸ்டர் அரவிந்த் வந்திருக்காங்க. சார், வீகனிசம் அப்படின்னு சொல்றீங்களா சார், அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு புரியல சார், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் சார். ஓகே, ஸோ வீகனிசம்ங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல். அது வந்து ஒரு மனுஷன் வாழ்கிற வாழ்க்கையில் இன்னொரு ஜீவராசிக்கு துன்பம் செய்யாமல் வாழ்கிற வாழ்க்கை. ஓகே, நம்ம வந்து துன்பம்னு பார்த்தோம்னா எல்லாரும் வந்து நாய் மேலே கழுத்துக்கி வீசக்கூடாதும்பாங்க. இந்த மாதிரி இந்த எடுத்து சொல்றது எப்பவுமே இந்த மாதிரி நாய் பூனை பறவை இப்படிதான் பார்ப்பாங்க, தவிர தன்னோட சாப்பாடு எங்கேருந்து வந்து யோசிக்கிறதே கிடையாது. ஸோ வீகன்ஸுங்கிறது மெயினாக நாங்கள் வந்து இறைச்சி சாப்பிட மாட்டோம், முட்டை சாப்பிட மாட்டோம், பால் பொருட்கள் சாப்பிட மாட்டோம், அப்புறம் தேனும் சாப்பிட மாட்டோம். ஸோ பேசிக்காக மிருகத்துக்கிட்டேருந்து வர எந்த பொருட்களும் நாங்கள் சாப்பிடவும் மாட்டோம், ட்ரெஸ்ஸாகவும் போட்டுக்க மாட்டோம். பீட் லெதர், உல் ஆர் சில்க், அதான் வீகனிசம் டெஃபினேஷன். ஓ, இப்போ வெஜிடேரியனுக்கும் இதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே, இதெல்லாம் எந்த எக்ஸ்ட்ராக்டும், அதாவது வந்து ஒரு லிவிங் பீங்கிட்டேருந்து வர எந்த எக்ஸ்ட்ராக்டும் அனிமல் யூஸ் பண்ண, அனிமல்ஸ்லேருந்து வர எந்த எக்ஸ்ட்ராக்டும் நாங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வெஜிடேரியனுக்கும் இதுக்கும் வந்து என்ன சார் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஏன்னா வந்து அட்மோஸ்ட் நீங்கள் இப்போ நான்வெஜ் வெஜிடேரியனாக இருக்கவங்க எல்லாருமே வந்து அட்மோஸ்ட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் இந்த வீகனிசமுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்? ஓகே, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வெஜிடேரியனாக பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாரும் மில்க் கன்சியூம் பண்ணுவாங்க. வெஜிடேரியன்லேயே ரெண்டு இருக்குது, ஒன்று லாக்டோ வெஜிடேரியன்பாங்க, தோஸ் ஹூ கன்சியூம் ஒன்லி மில்க், அப்புறம் லாக்டோ ஓவோ வெஜிடேரியனா மில்க் அண்ட் எக்கும் சாப்பிடுவாங்க. ஓகே, அகேன் மில்க் அண்ட் எக் ரெண்டும் வீகன் கிடையாது, பிகாஸ் அனிமல் ப்ராடக்ட்ஸ். அது அதே மாதிரி வெஜிடேரியன்ஸ் வந்து தேனும் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வெஜிடேரியன்ஸ் போட்ட ட்ரெஸ்லேயும் வந்துட்டு லெதர், உல், சில்க் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பண்ணாத ஒரே காரியம் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது, அவ்வளவுதான். ஸோ அப்படி பார்க்கும்போது வெஜிடேரியன்கிறது அவங்க ரிலிஜியஸ் காரணத்துக்காக பண்ணலாமே தவிர, ஒரு எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம வந்து எத்திக்கல்னா எத்திக்ஸ்னா பார்த்தோம்னா வர முடியாது அது. பிகாஸ் வீகனிசம்ங்கிறது மட்டும், வீகனிசமோட எய்ம் என்னதுன்னா துன்பம் செய்யாமல் வாழணும்னு, வெஜிடேரியன் எய்ம் என்னதுன்னா நான்வெஜ் சாப்பிடாமல் வாழணும். ஸோ அப்படி பார்க்கும்போது தட்ஸ் எ பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ என்னோட கொஸ்டின் அடுத்து என்னவா இருக்குன்னா, இப்போது நீங்கள் வந்து அட்மோஸ்ட் துன்பம் செய்கிறோம் அதெல்லாம் சொல்கிறீங்களே சார், சர்டன் திங்ஸ் வந்து என்ன ஒரு பிலீஃப் இருக்குன்னா, பிலீஃப் இதுன்னு சொல்ல முடியாது, பிலீஃப் இதெல்லாம் வந்து இந்த சில விஷயங்கள்லாம் மனிதனால் மனிதனுக்காக படைக்கப்பட்டது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக வந்து ஆமாம் வந்து அதுக்கும் ஒரு டைலாக் வந்து தமிழில் சூப்பராக சொல்லுவாங்க, சிம்பிளாக கொன்னாப்பாவும் தின்னா போச்சு அதனால் கொண்டுட்டு இல்லை சாப்பிட்டீங்கன்னா சரியாக போயிடும். அது மாதிரி இருக்கவங்களுக்கு உங்களோட இது எப்படி சார், அவங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சார் சொல்லுவீங்க அந்த இது தப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என் அட்வைஸ் வந்து என்றைக்குமே யார் வந்து வெட்டுறாங்களோ குத்துறாங்களோ அவங்களுக்கு நான் அட்வைஸ் செய்யவே மாட்டேன். இப்போ ஓகே, யார் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் அட்வைஸ் செய்வேன். ஏன்னா வெட்டுறவங்களுக்கு குத்துறவங்களுக்கு வந்துட்டு என் பேச்சை கேட்டு மாற போகிறது இல்லை, அவங்களை ஏற்கனவே செஞ்சு செஞ்சு அந்த மனசு அந்த கருணை இருக்காது அவங்களுக்கு. ஸோ அவங்ககிட்ட பட் யார் யார் சாப்பிட்றாங்களோ அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன்னா, நீங்கள் வந்து திங்க் ஃப்ரம் த விக்டம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு கோழியாவோ ஆடாவோ மாடவோ பிறந்தீங்கன்னா உங்களை ஒருத்தவங்க கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டு தலைக்கீழ தொங்க விட்டு கழுத்தரத்தா உங்களுக்கு அப்போ எவ்வளோ வேதனை இருக்குமோ அதே வேதனை தான் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கோழிக்கும் மீனுக்கும் எல்லாம் இருக்கிறதும் இருக்குது. வலி வேதனைன்னு ஒத்துக்கிறேன், மனுஷன் புத்திசாலி மிச்சலாம், ஆனால் வலி வேதனை உயிர் வாழணும்னு ஆசைன்னு பார்க்கும்போது மனுஷனுக்கும் எந்த மிருகத்துக்கும் வித்தியாசமே கிடையாது, எல்லாரும் அதே ஆசைதான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அதனால தான் தவறான காரியம்னு சொல்கிறோம். நீங்கள் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி மறுபடியும் என்ன சொன்னீங்க நீங்கள், ஹவு டு யூ அட்வைஸ்னா இப்போ எப்படி புரிய வைப்பீங்க? ஸோ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி லைக், ஓகே கோழி நமக்காக தான் படைக்கப்பட்டிருக்குன்னு நான் கேட்பேன், உங்களுக்கு இந்த ஐடியா எங்கேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க, கடவுள் சொல்றாங்கன்னு. சரி ஓகே, கடவுள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கடவுள் சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட கோழி உனக்காக படைக்கப்பட்டிருக்கேன்னு, கண்டிப்பாக அதே கடவுள் கோழின்னு சொல்லியிருப்பில்ல, கோழி உன்னை அனுப்புறேன் உலகத்துக்கு சாப்பிட்றதுக்காக தான், எந்த கோழியும் நோட்டில் நின்று ஹெய் என்ன விட்டுங்கடா என்ன சாவடிங்கடா ப்ளீஸ்ரா கடவுள் எனக்காக தான் உங்களை படிச்சிருக்காரு ப்ளீஸ்னு கெஞ்சதே கிடையாது. எந்த மாடும் வந்து தயவு செய்து என்னை கற்பழிச்சிட்டு என் குழந்தைய கொண்டுட்டு என் பாலை திருடி குடிங்களா சொன்னதே கிடையாது. நம்ம ஏன் அப்படி சொல்றோம்னா, நம் என்னைக்குமே ஒரு மனுஷனுக்கு தன்னை கெட்டவன்னு ஒத்துக்க முடியாது. அதனால வந்துட்டு கெட்ட காரியத்தை செஞ்சுட்டு கடவுள் மேல பழி போடுறோம் நம்ம, அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்வியஸ்லி அதை நான் வந்து இன்னும் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இன்றைக்கும் வந்து கடவுளுக்கு வந்து இப்போ கிடா வெட்டுறது இதெல்லாம் பண்ணுறதுலாம் வந்து இல்லை சாமிக்கு வந்து பலி கொடுத்தா சரியாயிரும் அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த இது நீங்கள் சொல்கிறது ஆப்வியஸாக அதுதான், கடவுள் மேலே பழிய தூக்கி போடுறதுக்கு ஒரு விஷயம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதை தாண்டி இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போது வீகனிசம் பண்ணுறீங்களா சார், அதில் வந்து என்ன நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா, எதுக்கு நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் கிடைக்கும், நான்வெஜ் சாப்பிட்டா தான் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஜிம்முக்கே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே சிக்கன் சாப்பிடுங்க, இது பண்ணுங்க, இது எக் சாப்பிடுங்க, அதை தான் சொல்கிறாங்க. அதை ஏன் சார் வந்து ஒரு நம்ம வெஜ்ஜில் கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ஏன் செய்ய மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சி, என்னதுன்னா இதுக்கு பேர் மார்க்கெட்டிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே, ஸோ மீட் அண்ட் மில்க் வந்துட்டு இப்போ நம்ம தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு சாப்பிட்டுருக்கோம். ஓகே,
இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்துட்டு மீட்ல நீங்க எந்த நியூட்ரியன்ட் ஜாஸ்தியா இருக்குன்னா பாத்தீங்கன்னா புரோட்டீன் இருக்குது, மில்க்ல நியூட்ரியன்ட் ஜாஸ்தி பாத்தீங்கன்னா கால்சியம் இருக்குது. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வந்து தே ஹவ் மார்க்கெட்டட் சச் அன் எக்ஸ்டென்ட். இப்ப மனுஷனை பொறுத்த வரைக்கும் நான் பால் குடிக்காம இருந்தேன்னா என் எலும்பு நொறுங்கி போன்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப இது மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் நினைச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கேரட் ஜூஸ் கண்டுபிடிக்கிறான், கேரட் புரிஞ்சு ஜூஸ் வருது. அவன் யோசிக்கிறான் சரி கேரட் எதுக்கு நல்லது, கேரட் சட்டா கண்ணுக்கு நல்லது. ஸோ மக்களுக்கு அதை ஊத்தி ஊத்தி குடி சொல்றான் நீ கேரட் ஜூஸ் தினமும் சாப்பிடணும், நீ சாப்பிடாம இருந்துட்டேன்னா நீ குருடா போயிடுவ. இது 1000 கணக்கான வருஷத்துக்கு கேரட் ஜூஸ் எல்லாரும் குடிச்சிட்டு இருந்துட்டு என்னென்ன பண்ணாருமே கேரட் ஜூஸ் குடிச்சு குடிக்காம இருந்தா ஏ குடி வீகனா கேரட் குடி யூன் ட்ரிங்க் கேரட் ஜூஸா, அவ்வளவுதான் பிளைண்டா போயிடுவான். அதே மாதிரிதான் அதை மார்க்கெட் பண்ணி மார்க்கெட் பண்ணி இப்படி பண்றாங்க. அதை ஒத்துக்கிறேன், ப்ரோட்டீன் ஜாஸ்தி கால்சியம் ஜாஸ்தி, அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுறதுல. ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க எந்தெந்த பெரிய பாடி பில்டர்ஸ் எடுத்துனாலும் அவங்க வெஜ்ஜா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெராய்ட் யூஸ் பண்றாங்க. அவங்க வந்துட்டு நீங்க ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணினா நீங்க கொக்கோ கோலாவும் சாப்பிடலாம், பாப்கார்னும் சாப்பிடும், உடம்பு ஏத்தலாம். நீங்க வந்துட்டு நீங்க என்னதான் கேலரிஸ் நிறைய உள்ள போட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா அதை பிரிச்சு எடுத்துக்க போறது அதை. ஸோ நீங்க நேச்சுரல் பாடி பில்டிங்னா பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. இப்ப இந்த காலத்துல நான் நான்வெஜ்ல காமிக்கிறேன் ஒல்லியா இருப்பாங்க, வெஜ்ல காமிக்கிறேன் ஒல்லியா இருப்பாங்க. நான்வெஜ்லயும் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க, வெஜ்லயும் இருக்காங்க. ஸோ வெஜ்ல இருந்தாலும் சாதிக்க முடியாது நம்மளால. இது தப்பான இன்ஃபர்மேஷன். அது இப்போ உங்களுக்கு இப்போ இவ்வளோ விஷயம் சொல்லிட்டீங்க சார், பட் இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல என்னன்னா எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை நோக்கி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எதை சொன்னாலும் ப்ரூஃப் இருக்கா, யார் ப்ரூஃப் பண்ணா அப்படிங்கறதெல்லாம் கேட்டுருக்காங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து இன்னமும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். சரி இப்பெல்லாம் பண்ணலாம், இது மாதிரிலாம் இருக்காங்க. ப்ரூஃப்ங்கிறது ரெண்டு விதத்துல இருக்குது. ஒன்னு சயின்டிபிக் ப்ரூஃப், அது வந்து மனுஷனுக்கு தேவையான ரொம்ப அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு ப்ரோட்டீன் கன்சிஸ்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஓகே, you need 9 essential amino acids. Okay. All of them are found in plants. Mm. So that scientific part is out. Okay. அடுத்தது if you want anecdote example, அது வந்து யார் யார் இதுவரைக்கும் சாதிச்சிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்படி பார்த்தா வேர்ல்ட் கிளாஸ் பாடி பில்டர்ஸ் வீகனா இருக்காங்க. வீனஸ் வில்லியம்ஸ் வேர்ல்ட் டென்னிஸ் சாம்பியன், லேடிஸ் சாம்பியன் டென்னிஸ்ல, அவங்க வந்து வீகன் தான். ஸோ ஃபுல்லா வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் தானியங்கள் இது மாதிரி சாப்பிடுறாங்க வந்துட்டு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கார்ல் லூயிஸ்ங்கிறவர், அவர் வந்து 8-time ஒலிம்பிக் கோல்டு வின்னர், 100 meter டாஷ்ல 8-time கோல்டு வின்னர். அவரும் வீகனா தான். அது வந்து 8-time பிறக்கும் போது வீகனா இல்ல, ஆனா 8-time ஜெயிக்கும் போது அவர் வீகனா தான் இருந்திருக்காரு வந்துட்டு. இதுலதான் சார் ஒரு விஷயம் புரியல, ஏன்னா பீங் அன் அத்லெட் எனக்கு என்னோட இதெல்லாம் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மீட்டுக்கு முத நாள் வந்து சிக்கன் சாப்பிட்டா தான் ஸ்ட்ரென்த் நிறையா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை இட் கேன் பி அவாய்டட், இப்பெல்லாம் பண்ணால் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அகேன் பை ஸ்ட்ரென்த், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன மாதிரி அத்லீட் நீங்கள் நீங்கள் ரன்னர் ரன்னர் நீங்கள். ஸோ நீங்கள் ரன்னர்னா வந்து உங்களுக்கு எனர்ஜி குளுக்கோஸ் தேவை, உங்களுக்கு கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி தேவை உங்களுக்கு. பிகாஸ் மனுஷனுக்கு வந்து வர எனர்ஜி எல்லாம் குளுக்கோஸ், குளுக்கோஸ் கம்ஸ் ஃப்ரம் கார்போஹைட்ரேட்ஸ். மீட் மில்க் அண்ட் எக்ஸ் ஹாவ் ஜீரோ கார்போஹைட்ரேட், தே ஆர் மேட் அப் ஆஃப் 50% ப்ரோட்டீன் மோஸ்ட்லி அண்ட் 50% ஃபேட். ஸோ ஹவு வில் யூ கெட் எனர்ஜி டு ரன்? வேர்ஸ் வென் யூ ஈட், நீங்கள் வந்து இப்போ உலகத்திலேயே பெஸ்ட் ரன்னர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா கென்யாவில் இருக்காங்க. என்ன சாப்பிட்றாங்க அவங்க சாப்பாடு பேர் உகாலி. உகாலினா வந்து கார்ன், மக்காச்சோளம், அதுதான் அரைச்சி சாப்பிட்றாங்க. கார்ன் ஸ்டாச் வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோஸ், கார்ன் ஸ்டாச், ரைஸ், அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழம், வாழைக்காய் இதான் சாப்பிட்றாங்க வேணாங்க. ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ் உங்கள் உடம்புல நிறைய போக போக ஆப்வியஸ்லி உங்களுக்கு எனர்ஜி வரும். மனுஷனுக்கும் நாக்கில் வந்துட்டு கார்போஹைட்ரேட் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்னு ஒரு அவர் சலைவா ஹேஸ் தட். ஓகே, விச் மீன்ஸ் தட் நம்ம வந்து நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிடணும். மனுஷனோட நாக்கால் வந்துட்டு ருசி வந்து இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு இருக்குது. பட் நான்வெஜ் ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு வந்து கிடையாது. இப்போ ஒரு பூனை வந்து சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு அமினோ டேஸ்ட் படிச்சுமாங்க பூனைக்கு இருக்குது, மனுஷனுக்கு கிடையாது வந்து. அதனால தான் நான்வெஜ் மேலே நம்ம உப்பு போடுறோம், மசாலா போடுறோம், எல்லா தாவர உணவுகளையும் நான்வெஜ் மேலே போட்டு தான் சாப்பிட்றோமே. ஏன்னா வந்து இல்லாட்டி அதுக்கு தனி டேஸ்ட் மனுஷனுக்கு கிடையாது. ஓகே, நம்ம மாஸ்க் பண்ணுறோம் அந்த டேஸ்ட்டை. வேற நம்ம டேஸ்ட் எல்லாமே ஆக்சுவலாக தான் வருது. இப்போ எனக்கு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பசங்க வெளில போறோம்னு வச்சுக்கோங்க, ட்ரீட்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அதுல வந்து வெஜிடேரியன் அப்படின்னாவே வந்து வேற மாதிரி தான் பாப்பாங்க. வெஜிடேரியனா உனக்கு என்ன கிடைக்கும் வெளியில வந்து அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்க வந்து எல்லா ஃபுட் ஐட்டமும் வந்து நான்வெஜ் தான். வெஜ் வந்து ஒரு ஊர்ல வந்து 10 கடை இருந்துச்சுன்னா ஒரு கடை இருக்கதே ரொம்ப பெரிய விஷயம். இப்ப அதை தாண்டி நீங்க வீகனிசம் அப்படின்னு சொல்றீங்க, இது வந்து எந்த அளவுக்கு சார் சாத்தியம்? ஏன்னா அவங்க வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு ஃபுட் கிடைக்கணும்ல. இப்ப நான் சொல்ற சர்வே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80% நான்வெஜ் கடை தான் இருக்கு, 20% வெஜிடேரியன் இருக்கதே கஷ்டம். அதையும் தாண்டி நீங்க வந்து வீகனா இருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன சாப்பாடு எல்லாம் கிடைக்கும், அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குமா அப்படிங்கறதான் என்னோட கேள்வியா இருக்கு. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடுறது கஷ்டம் தான், வெளியே போய் ஃபேமிலி கூட சாப்பிடுறது கஷ்டம் தான். நீங்க சொல்ற மாதிரி வீகன் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, ஆனா கண்டிப்பா கூட இருக்கிறவங்க நம்ம டெம்ப் பண்ணுவாங்க, கலாய்ப்பாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா கண்டிப்பா
தலைகில தொங்க விட்டு கழுத்திருக்கிற அந்த மிருகத்துக்கு அதை விட 100 மடங்கு கஷ்டமா இருந்திருக்கும். நம்ம என்னைக்குமே மனசுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இங்க பாதிக்கப்படுறது நம்ம கிடையாது, பாதிக்கப்படுறது அந்த வாயில்லா ஜீவன். அது எப்ப நமக்கு மனசுல ஞாபகம் இருக்கோ தப்ப நம்ம செய்ய மாட்டோம். என்னைக்கு ஐயோ நம்ம பாவோம், என்னால சாப்பிட முடியாது, நான் பாவம், ஏன் சாப்பிடறதுக்கு நிறையவே இருக்கு சாப்பாடு நமக்கு, என்ன ஆகுது, ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ப்பாங்க, ரெண்டு வடி பாய்ச்சிட்டு போட்டோம், அது பெரிய விஷயமா உனக்கு, இல்லாட்டி இந்த மிருகமோட உயிர் பெரிய விஷயமா உனக்கு. அதுவும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் நம்மள பாசமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு சொல்லி தரணும், எடுத்து சொல்லணும். ஏன்னா உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் தான் மதிப்பாங்க. சரி நான் மாறேன்னு இல்லையா மச்சா, உனக்கு கலாய்க்க மாட்டேன், கண்டிப்பா எடுத்து சொல்லலாம். இப்போ எனக்கு இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா, இதுலேயே வந்து என்னோட இன்னும் ஈகர்னஸ் இதில் எதுனால அதிகமாகுதுன்னா, அவங்களுக்கு வந்து நான் இப்போ பார்க்குறது எல்லாமே நான்வெஜ் தான் பார்க்குறேன். அவங்களுக்கு வந்து குவான்டிட்டி வைஸ், சரி இப்போ வீகனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து இவ்வளோ இருக்கு நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணோம்னா இவ்வளோதான் இருக்குது, அதுக்காக ஏன் நம்ம போகிறோம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அது மாதிரி வந்து நீங்கள் பர்சன்டேஜ் வைஸாக எப்படி சொல்ல முடியுமா சார்? வீகனாக இருந்தால் வந்து உங்களுக்கு இவ்வளோ 100% ஃபுட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு 50-60% வீகன் தான், ஒரு 30-40% அது மாதிரி எதுவும் சொல்ல முடியுமா? இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம இந்தியன் சாப்பாடு, நம்ம தமிழ் சாப்பாடுனா பார்த்தோம்னா சாப்பிட்ற 90% சாப்பாடுமே வீகன் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைவம் தான் நிறைய இருக்குது நமக்கு. சைவத்துலேயும் நம்ம என்ன பொங்கல்லாம் நெய் சேர்க்கிறோம், சிலத்துல வெண்ணெய் போடுறோம், அது எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சாப்பாடு இட்லி தோசை சட்னி சாம்பார் பூரி மசாலா சப்பாத்தி குருமா அவல் உப்மா பொங்கல் கிச்சடி ஊத்தாப்பம் இடியாப்பம் லெமன் ரைஸ் டொமேட்டோ ரைஸ் கோகன் ரைஸ் கொரியன் ரைஸ் புதினா ரைஸ் டாமரன் ரைஸ் வெஜ் பிரியாணி வெஜ் பிரிஞ்சி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஷெஸ்வான் நூடுல்ஸ் மஷ்ரூம் நூடுல்ஸ் மஷ்ரூம் மஞ்சூரியன் கோபி மஞ்சூரியன் பேபிகான் 65. இதுல இருந்து எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சிக்கன் மட்டன் எக்கு அப்புறம் காடை கௌதாரி அவ்வளோதான், நண்டு அவ்வளோதான் சாப்பிட முடியும். ஸோ எங்களுக்கு இருக்க வெரைட்டி என்னமோ கம்மி தான். பட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்கள் வந்து இருக்கிறத வந்து பார்க்காம இல்லாத ஒரு குட்டி இதை வந்து பெருசாக நினச்சிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்க. அது ஏன்னா மறுபடியும் நான்வெஜ் வந்துட்டு நம்ம நான்வெஜ்க்கு நம்ம அடிமை ஆகிட்டோம். பட் நம்ம நான்வெஜ்னா உண்மையிலே என்னதுன்னு யோசிக்க மாட்டேங்கிறோம். நான்வெஜ்ங்கிறது என்னது? ரத்தம் சதை நரம்பு. ஒரு செத்து போன பணத்திலேருந்து பிச்சு எடுத்த சதை அது உண்மைனா அதுதான். முட்டைங்கிறது என்னது? அது இங்கேருந்து வருது, கோழியோட பின்பகுதியிலேருந்து கோழி வந்து அதோட பீரியட் போடுறது தான் முட்டை. அதை எடுத்து நம்ம ஸ்கிராம்பிள் எடுத்து சாப்பிட்றோம். பாலுங்கிறது இருந்து ஒரு மாட்டோட மடுவுலேருந்து பிழிஞ்செடுக்கிற ஒரு லிக்விட் அது. இது எதுக்கு நம்ம? தேன்கிறது என்னது? ஒரு தேனி எடுக்கிற வாந்தி தான் தேன், தெரியுமா உங்களுக்கு? தேனி வந்து நெக்டர போய் உறிஞ்சுக்கும் பூலேருந்து, அதை போய் அதோட ஹைவ்ல அதை வாந்தி எடுக்கும், அதுதான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா பணம் வாந்தி பீரியட்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு மிருகத்தோட லிக்விட குடிச்சுட்டு இருக்கோம் நம்ம. இது வந்து நம்ம ஏன் இவ்வளோ ஆசையா இருக்கும்னா, ஒத்துக்கிறேன் டேஸ்டா இருக்கு. நானும் சாப்பிட்டுருக்கேன் 22 இயர்ஸ், என்னைக்குமே ஒத்துப்பேன், பயங்கர டேஸ்ட் தான். ஏன்னா அதுல சர்க்கரை போடுறோம் எல்லா, நம்ம பாருங்களேன் நான்வெஜ் அப்படியே சாப்பிட மாட்டோம் பால் நினைஞ்சோம், அதுக்குள்ள எல்லா தாவர உணவுல இருந்து எல்லா ஃப்ளேவர்ஸும் ஸ்பைசஸும் தூக்கி அதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடுறோம். ஸோ பட் இதே இது வெஜ் ஃபுட்னா நீங்க பண்ணவே வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே இந்த ஃப்ளேவர் அதெல்லாம் இருக்குது. அதுதான் சூப்பர். இப்போ வந்து எனக்கு இதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம்லாம் இந்த வீடியோ அட்லீஸ்ட் பார்த்ததுக்கப்புறமாவது சத்தியமாக எனக்கும் இவ்வளோ நாள் தெரியாது, தேனியோட வாந்தி தான் தேன் அப்படிங்கிறது சத்தியமாக தெரியாது. அது தெரிஞ்சிருந்தா என்னமோ அந்த சாப்பிடையில அந்த டெம்ட் அந்த ஃபீல் வந்து ஏதாவது மாறி இருப்பானா என்னன்னு தெரியல. இப்போ வந்து எனக்கு அடுத்த க்வெஸ்சன் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ வீகனிசம் இந்த வெஜ் அப்படிலாம் சொல்லிடுறீங்களே, இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்களா 22 இயர்ஸாக நானும் அப்படி தான் இருந்தேன், இப்போது அந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன? மாற்றத்துக்கு காரணங்கிறது, நான் வந்து ஒரு நாள் யூடியூப் வெப்சைட்ல வந்துட்டு சும்மா நிறைய வீடியோஸ் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஆப்ஷன் சைட்ல வந்துச்சு, த பெஸ்ட் ஸ்பீச் யூ வில் எவர் ஹியர்னு. சரி நான் கிளிக் பண்ணி பார்த்தேன், பார்த்தா அதில் ஒருத்தர் ஸ்பீச் கொடுத்துருந்தார், அவர் பேர் கேரி யுராஸ்கி, இன்னைக்கு அவர் தான் எங்குரு, அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறவர். அவர் வந்து வீகனிசம் பத்தி ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தார். சரி என்னதுன்னு கிளிக் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தேன். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் யாராவது வீகன்கிறான் ஆடு மாடுங்கிறான் சம்மந்தம்லாம் பேசிட்டு இருக்கான், எனக்கு தோணுச்சு நீ சாப்பிட சாப்பிடாம போயிட்டு, எனக்கு தான் எக்ஸ்ட்ரா சாப்பாடு அப்படி, எனக்கு நீ சாப்பிட்டது நீ சாப்பிட்டதா நான் சாப்பிட்டுருவேன் அப்படிதான் தோணும் எல்லாருக்குமே. ஆமா கண்டிப்பா. ஆனா அவர் பேச பேச அவர் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, எப்படி நம்ம வந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாதி வரி மத வரி பெண்களை மதிக்காம இருந்தோமோ, எப்படி ஏன் அப்படி வெறி பிடிச்சு இன்னொருத்தருக்கு கொடுமை செஞ்சோம், ஏன்னா நான் தான் பெரியாள், எனக்கு செய்யறதுக்கு அந்த உரிமை இருக்கு, நீ என்னோட தாழ்ந்தவன்னு சொல்றோம். இப்ப நம்ம மிருகத்தை ட்ரீட் பண்றதும் அதே பிஹேவியர் தான் நமது. அதான் நம்ம இங்கிலீஷ் சொல்லுவாங்க செக்ஸிசம்னா வந்துட்டு ஒரு ஆண் நினைச்சுக்கிறான் பெண்ணோட நான் உயர்ந்தவன், ரேசிசம்னா எனக்கு வெள்ள தோல் இருக்குது நான் தான் உயர்ந்தவன், ஸ்பீஷிசம்னா நான் ஒரு மனுஷன் நீ ஒரு மனுஷன் கிடையாது, ஸோ என் உயிர் தான் முக்கியம், உன்னை சாவடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பொருள் நீ ஒரு உயிர் கிடையாது. அப்படிதான் மிருகத்தை பாக்குறோம், ஒரு பொருளா பாக்குறோம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கசாப் கடையெல்லாம் நீ நிறுத்திட்டேன்னா அந்த கசாப் கடை நடத்துறவங்க எங்க போவாங்க, என்ன இதுல வந்து கொலை பண்றவங்க தான்
பாதிக்கப்படுறாங்களா? ஆமா அப்படின்னு ஆதிவாசியிலிருந்து முன்னேறி வந்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா. சரி, நம்ம வந்து நம்ம நாட்டில் நிறைய நல்லது பண்ணியிருக்கோம், நிறைய சாதிச்சிருக்கோம், இந்த உலகத்துக்கும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே, அதை கண்டிப்பாக நான் பெருமைப்படுறேன் இந்தியா பற்றி. ஆனால் நம்ம நிறைய தவறும் பண்ணியிருக்கோம். ஒத்துக்கு நம்ம அன்டச்சபிலிட்டி தவறான காரியம், அது பெண்களை மதிக்காமல் இருக்கிறது தவறான காரியம். அது இப்போதுக்கு நம்ம சத்தி ஒரு பெண்ணை உயிரோடு எரிக்கிறது தப்பான காரியம். அதே மாதிரி ஜாதி வரி, கீழ் ஜாதி இதெல்லாம் கேவலமானது தான். அதே மாதிரி மேபி இப்போ புரியலை, ஏன்னா காந்தியை போராடும் போது யாரும் காந்தியை மதிக்கலை. நெல்சன் மண்டேலா போடும் போது யாரும் மதிக்கல, தூக்கி ஜெயில போடுறாங்க. இப்ப நான் பேசும்போது யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் யோசிப்பாங்க, சரி அவத்த சொன்னார்ல இந்த மாதிரி ஸ்பீஷிசம் இருக்குது, நம்ம இப்ப மிருகத்தையும் துன்பம் செய்யறோமே, சரியா தவறா இதுன்னு அப்ப வரைக்கலாம். எப்படி ஏன் லைஃப் டைம்ல வருமா தெரியாது எனக்கு, தெரியாது. பட் நான் போராடுவேன் கண்டிப்பா. இதுக்கு எதிர்ப்பு நிறைய வந்தாச்சு எனக்கு, மிரட்டல் கிரட்டல் நல்லா பார்த்தாச்சு நிறையவே. ஸோ கண்டிப்பாக இன்னும் நிறைய ஃபேஸ் தான் பண்ண போகிறேன். ஓகே, அவங்க எப்படி அந்த காலத்தில் காந்தி, நேரு, மார்ட்டின் லூத்தர் கிங், இப்ராஹாம் லிங்கன்லாம் போராடினாங்களோ அதே மாதிரி நானும் போராட தயாராக இருக்கேன். என் உயிரை கொடுக்க தயாராக இருக்கேன் நான் வந்துட்டு. ஏன்னா வந்துட்டு யாராவது முன்னுக்கு வந்து தைரியமாக பேசினாதான் இது நிறுத்த முடியும். இத்தனைக்கும் எனக்கு சண்டை போட இஷ்டம் கிடையாது, எனக்கு போராட்டமும் செய்ய வேண்டாம். ஏன்னா மக்கள் கிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொன்னோன்னா எடுத்தோடனே ஒத்துக்க முடியாது, ஒத்துக்கிறேன்னா. ஆனால் ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் ஸ்லோவாக பரவட்டும் அவங்களுக்கு, அது புரிய புரிய புரியதான் ஓகே அவஸ்து புரியட்டும், தப்பு தான் ஒத்துக்கிறேன் செய்யறேன், ஆனால் தப்பு தான் அது செய்யக்கூடாதுன்னு அப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ்க்கு போவாங்க அவங்க. சரி, இனிமேல் செய்ய ட்ரை பண்ணலாம், ஒரு வாரத்துக்கு 3 நாள் வீகனாக ட்ரை பண்ணுறேன்னா அவங்களுக்காக தோணி மாறணும். என்னால் வந்து யாரையும் மாற்ற முடியாது, எடுத்து சொல்ல முடியும், அவங்களுக்காக தான் புரிஞ்சு மாறணும் அவங்க. கண்டிப்பாக ஆமாம். ஸோ எடுத்து சொல்ல வேண்டியது ஏன் பொறுப்பு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து 70 மில்லியன் பீப்புள் இருக்காங்க, நான் சாவறதுக்குள்ள நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் 1 மில்லியன் பேரை நான் புரிய வச்சு மாற வச்சேன்னா இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆமாம், இந்த 1 மில்லியன் பேர் மாறதுனால எத்தனை கோடிக்கணக்கான மிருகங்கள் இந்த உலகத்தில் பிறக்காமல் இருக்கும், சாகாமல் இருக்கும், அவசப்படாமல் இருக்கும். இதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். இப்போ நீங்கள் இவ்வளோ பேசினதுக்கப்புறம் பர்சனல் குவஸ்டின் ஒன்று, ஏன்னா வந்து இவ்வளோ தாண்டி வர்றதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இப்போ நானே வந்து அடுத்த தடவை உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா எனக்கு இந்த விஷயம் பிடிச்சா தான் பேசுவேன். இப்படி ஒரு புது விஷயம் ஒரு சமுதாயத்தை நோக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கையில் உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்லாம் இதில் இருந்துச்சா? இல்லை கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது. ஏன்னா நீங்கள் இன்னொன்று யோசிச்சு பார்க்கணும், நம்ம முன்னோர்கள்லையும் யார் யாரெல்லாம் அப்போ சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு போராடினாங்களோ அவங்களுக்கும் கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் யாரும் கிடையாது. அந்தந்த காலத்தை நம்ம போராடுறவனுக்கு பேர் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க, எதுக்குறா தேவையில்லாத வேலையை செய்யற நீ, அவனுக்கு எதுக்கு இந்த வம்புலாம், அது மிச்சவங்க பண்ணா பண்டு போட்டோம் நீ வேணா பண்ணாமல் இருந்த. ஆனால் என்னால் அமைதியாக இருக்க முடியலை, என் கண்ணால் நேரில் அந்த மிருகங்கள் சாவரத்தை பார்த்துட்டேன். ஒரு கர்ப்பமாக இருக்கிற பசுவை உயிரோடு இருக்கும்போது கத்தி எடுத்து வயித்த கிழிச்சு அதை உள்ளுக்குலேருந்து குழந்தைய கிழிச்சு சாவடிக்கிறதுல பார்த்துருக்கேனா, அதை பார்த்த அப்புறம் என்னால் சும்மா இருக்க முடியாது. இனிமேல் எனக்கு வந்து மனசு கொடுத்துருது, நானும் வேலை பார்த்துருந்தேன், மாதம் மாதம் 60,000 ரூபா வாங்கின சம்பளம்னா நிம்மதியாக இல்லை வாழ்க்கையில். இப்போ எனக்கு இதை செய்கிறேன் நான், இப்போ சாப்பிட்டு சாதாரண சூடாக சாப்பிட்டுருக்கேன், இப்போ நான் வந்து காசு கம்மியாக தான் இருக்கேன்ட்டு இருப்பேன். ஆனா நான் இப்ப நான் 100 கணக்கான பேர் இல்ல, 1000 கணக்கான பேரை மாத்திருக்கேன், அதுவும் 1 இயர்ல. சோ நான் சரியான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன், இன்னமும் போக தான் போறேன். ஃபேமிலி டைம் சப்போர்ட் இருக்காது ஆப்வியஸ்லி, இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட் கிடையாது, இத்தனைக்கும் என் அம்மா அப்பாவும் வீகன் கிடையாது. ஏன்னா அதுவும் இன்னொன்று நீங்க புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு வயசு வந்து 50-60 வயசு, அந்த வயசு ஆட்களை நான் மாத்துறதுக்கு ட்ரையே பண்ணல, ஸ்டார்டிங்ல ட்ரை பண்ணிருந்தேன், அப்புறம் தான் புரிய வந்துச்சு. நம்ம யங்ஸ்டர்ஸ் நம்ம யூத்துக்கு சொன்னா புரியுது நம்மளுக்கு, அதனால தான் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்ல போய் நான் லெக்சர் தரேன் நான் வந்து தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து வருஷம். ஸோ இவங்க எல்டர்ஸ் நம்ம விட்டுருலாம் இப்போதைக்கு, ஏன்னா அவங்க வாழ போகிறது இன்னொரு 20 இயர்ஸ்க்கு தான், 20-30 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு இதை புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி இப்போ வந்து என் தாத்தாட்ட போய் சொல்லுவேன், இப்போ நான் பிறந்தது ஒரு பிராமின் ஃபேமிலி, இப்போ என் தாத்தாட்ட போய் சொல்லுவேன், தாத்தா நம்ம வேணா பிராமின் நீங்க சொல்லிக்கலாம், ஆனா நான் ஒரு பிராமின் பொண்ணை கட்டிக்க மாட்டேன், வேற ஜாதி பொண்ணை கட்டி போறேன்னா கண்டிப்பா திட்டு வரணும். அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஜாதி ஜாதி ஜாதினு இருக்கு. அதே மாதிரி எங்க அம்மா அப்பா பொறுத்த வரைக்கும் இல்ல மிருகங்கள் பொருள் பொருள்னு தான் அவங்க மட்டும் இருக்கு. ஆனா இப்ப நம்ம யங்ஸ்டர்ஸ் மனசுல இருந்து அதை மாத்த முடியும் நம்மளால, இட் கேன் பி சேஞ்ச், தே ஆர் சேஞ்சிங், அதான் ட்ரை பண்றேன். சோ ஃபேமிலி சப்போர்ட் வேண்டாம் எனக்கு, எனக்கு யார்கிட்ட சப்போர்ட் வேண்டாம், நான் தனியால நிக்க தயாரா இருக்கேன். இந்த உலகமே என்ன எடுத்து நின்னாலும் நான் உண்மையாக பேசுகிறேன், நான் நியாயத்துக்காக போராடுறேன், நான் மிச்சம் உங்கள் உயிருக்காக போராடுறேன்,
நான் நல்லது செய்கிறேன், கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு என்ன பிடிக்கும் நான் தைரியமாக சொல்வேன் நான் வந்துட்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு சுவாரஸ்யமான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திரு. நன்றி, வணக்கம். நம்ம நாட்டில் ஒரு சாப்பாடு இருக்குது சத்து மாவு கஞ்சிங்கிறது, அது எவ்வளோ ருசியானது, உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இத்தனைக்கும் விவசாயிகள்லேருந்து ஆரம்பித்து நம்ம முன்னோர்கள் எல்லாரும் சாப்பிட்டது அதுதான்.